உத்தராகண்ட் மாநிலத்தில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இம்மாநிலத்தின் வளர்ச்சியை இமயமலை உயரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ளது. இதற்கிடையே பிற மாநிலங்களில் பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. உத்தராகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்று பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிஜேபிக்கு வாய்ப்பு அளித்தால் இம்மாநிலத்தின் வளர்ச்சியை இமயமலை உயரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி மக்களை பிளவுபடுத்தும் வகையில் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் காஸ்கஞ்ச் என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாரிசு அரசியல் நிலவுவதாக குறை கூறினார். இதன் காரணமாக ஏழை மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படாது என்று பிரதமர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலன், வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார். நான்கு நாள் பயணமாக மகாராஷ்டிரா மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மும்பை ஆளுநர் மாளிகையில் புனரமைக்கப்பட்ட கூட்டரங்கை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகாராஷ்டிரா மாநிலம் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கிய மையமாக திகழ்கிறது என பாராட்டு தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மையுடன் ஆட்சி நடத்தப்படுவதே ஜனநாயக நாட்டின் முக்கிய அம்சம் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். हेरिटेज बिल्डिंग की विशेषता को बचाए रखते हुए भी ये नवनिर्माण किया गया है। परंपरा को बचाए रखते हुए समय की मांग के अनुसार आधुनिकता का वर्णन करना विवेकपूर्ण होता है। नई सुविधाओं से युक्त इस दरबार हाल के निर्माण के लिए मैं राज्यपाल महोदय, राज्य सरकार के प्रतिनिधियों और सभी संबद्ध अधिकारियों की सराहना करता हूं। முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலம் சென்றடைந்த குடியரசுத் தலைவரை அம்மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி, மாநில அமைச்சர் ஆதித்ய தாக்கரே உள்ளிட்டோர் வரவேற்றனா்.